நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிஎம் மாத்தமிழ் எஃப்எம் 101.3 எஃப்எம் சுடாக மீண்டும் மற்றொரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் இலங்கையில் இடம்பெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியதாக நிலவரங்கள் தொடர்பில் நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். பல அரசியல் கட்சிகளைச் சார்ந்த உறுப்பினர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறோம். அதே இடத்துல கருத்தாளர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில வாரங்களே மீதமுள்ள நிலையிலே இன்றைய நிகழ்ச்சியில் கருத்துக்களை நாங்கள் சமகாலம் சார்ந்து பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னரான இலங்கையினுடைய அரசியல் பரப்பிலே மிக பிரதானமாக தமிழர்களுடைய அரசியல் பரப்பிலே ஒரு மாபெரும் மாற்றம் பிரதிபலிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது கணிக்கப்படுகிறது. இந்த மாற்றம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கப் போகிறது அல்லது பல படிப்பினைகளை தமிழர்களுக்கு வழங்கப் போகின்ற ஒரு தளத்தை உருவாக்கப் போகிறது என்பதையும் ஆரோடமாக பலரும் முன்வைத்திருக்கிறார்கள். இது அதிகம் சாதகமான கடைச்சூழலை ஏற்படுத்தப் போகிறதா அல்லது பாதகமான கடைச்சூழலை ஏற்படுத்தப் போகிறதா என்ற கேள்வி இப்பொழுது விவாதமாக சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம். அது அதிகம் தமிழர்களுக்கு ஆரோக்கியமான அரசியலை நோக்கிய ஒரு நகர்வுக்கு வித்திட வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட கடநிலை ஜதார்த்தம் என்பது அவ்வாறு இருக்குமா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு முன்னர் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் என்ற ஒரு காலகட்டம் எவ்வாறு கணிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இடம்பெற போன்ற தேர்தலுக்கு பின்னர் தமிழர்களுடைய அரசியல் பரப்பிலே குறிப்பாக ராஜதந்திர அரசியல் பரப்பிலே ஆகஸ்ட் 2020க்கு முன்னர் ஆகஸ்ட் 2020க்கு பின்னர் என்ற ஒரு காலகட்டம் கூட ஒரு குறியீடாக கணிப்பீடாக தமிழர்களுடைய அரசியலை சுட்டி காட்டுகின்ற ஒரு வரலாற்று பதிவாக இருக்கப் போகிறது என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. அவை இவற்றுக்கு மத்தியில் இன்றைய சமகால நிலவரம் தொடர்பாகவும் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுடைய சித்தாந்தங்கள் தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் நாங்கள் பல விடயங்கள் சார்ந்து முடிந்தவரை பேசிக் கொள்ளலாம் என்று நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு கருத்தாளர் இந்திரன் ரவீந்திரன் இணைந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசிக்கொள்வோம். வணக்கம் இந்திரன் ரவீந்திரன். வணக்கம் உதயன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் இந்திரன். இந்திரன், ஆரம்பத்தில் நான் சொன்னது போல முதலில் ஒரு சம்பிரதாயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரங்களின் அடிப்படையிலே தமிழுடைய இந்த அரசியல் பரப்பு எந்த கட்டத்தில் நிற்கிறது, எவ்வாறு உங்களால் கணிக்கப்படுகிறது? ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் என்று சொன்னால் உதயன், இது ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை. தமிழ் மக்களினுடைய நிலையை பொறுத்து இது ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை. இலங்கை நாடாளுமன்றத்திலே மொத்தமாக இருக்கின்ற அதிகூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்தால் கூட வடக்கு கிழக்கில் இருந்து 10 வீதத்துக்கும் குறைவான பிரதிநிதித்துவத்தை தான் செய்ய முடியும் இலங்கை நாடாளுமன்றத்திலே. ஆகையில் இங்கே ஒரு விடயத்தை மிகவும் தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை நாடாளுமன்றத்துக்குள்ளால் எதையுமே சாதித்து விட முடியாது. நாடாளுமன்ற அரசியலுக்குள்ளால் இலங்கை தீவில் எதையுமே சாதித்து விட முடியாது என்பதற்கு கடந்த சுதந்திரத்தின் பின்னான கடந்த 75 வருடம் சாட்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலினூடாக பிரதிநிதிகளாக மக்கள் பிரதிநிதிகளாக வருவதனூடாக சர்வதேச அரங்கிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் அவர்கள்தான் தமிழ் மக்களுடைய தலைவர்களாக தலைமைத்துவமாக கருதப்படுவார்கள். அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலினூடாக ஒரு மக்கள் ஆணையை பெற முடியும். அந்த மக்கள் ஆணையை குறிப்பிட்ட சில விடயங்களுக்காக மக்கள் ஆணையை பயன்படுத்த முடியும். இந்த 2 விடயங்களையும் தான் அதிகமாக சாதிக்க முடியுமே தவிர அதை தாண்டி நாடாளுமன்றம் யார் சென்றாலும் அங்கே நாடாளுமன்றத்திலே எதையுமே சாதித்து விட போவதில்லை. இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்களினுடைய இன்றைய அரசியல் போக்கு, இன்றைய அரசியல் சமகால நிலவரம் என்பது 2 பெருங்கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை தேசிய கட்சிகள் இறக்கி இருக்கின்றது. அதே நேரம் தமிழ் மக்களும் 3 பெரும் பிரிவாக நிற்கிறார்கள். இது ஒரு அண்மைய பல தசாப்தங்களுக்கு பின்னர் அண்மைய தசாப்தங்களுக்குள் பார்ப்போம் என்று சொன்னால் இது ஒரு ஆரோக்கியமற்ற சூழலாகத்தான் இருக்கிறது. என்னென்று சொன்னால் சில இடங்களில், குறிப்பாக திருவோணமலை அம்பாறை போன்ற இடங்களில் தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தமிழர் தாயகத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வாறான பிரதேசங்களில் பிரதிநிதித்துவத்தை இழப்பதால் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். இழப்பதால் அந்த இடங்களில் தமிழ் மக்கள் இல்லை என்பதை அரசு தரப்பு வெளியில் சொல்வதற்குரிய வாய்ப்பாக கூட இது அமைந்துவிடும். ஆகையால்
ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கேள்வியின்படி இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமான தேர்தலாக இல்லை. எல்லோர் கட்சிகளும் தங்களை நியாயப்படுத்துகின்ற நிலையில இருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களும் இருக்கின்றன. ஆனால் எல்லோருமே எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, எதிர்க்கு சவுனம் பிழைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த விடயத்திலே பல புற காரணிகள் அகக்காரணிகள் தாக்கம் செலுத்தப் போகின்றன. நீங்கள் சொன்னது போல பல முனைப்போட்டியாக இது அமையவிருப்பதன் காரணமாக அந்த ஒன்று இந்த பிரதிநிதித்துவம் பிளவடைய போகிறது, அதே நேரத்தில் பிரதிநிதித்துவத்தினுடைய எண்ணிக்கை குறைவடைய போகிறது இந்த வாக்குகள் பிரிவதன் காரணமாக. இது ஒரு ஆபத்தாண்டிலேயே தான் பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்த அரசியல் பரப்பை பொறுத்தவரையிலே மக்களுடைய பங்கு என்பது பிரதானமானது. ஆனால் இம்முறை இந்த போர் முடிவடைந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே மக்களுடைய மனோநிலையிலும் கூட கணிசமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உங்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கிறது? இந்த தேர்தலை நோக்கி அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது? அரசியல் ஈடுபாடு எவ்வாறு இருப்பதாக நீங்கள் கணிப்பிடுகிறீர்கள்? இந்த தேர்தலிலே மிக 2 விடயங்களை முக்கியமாக காணக்கூடியதாக இருக்கிறது. தேர்தலிலே நிறைய பேருடைய ஈடுபாடு இருக்கிறது. என்னென்னு சொன்னால் பல குழுக்களாக அல்லது பல கட்சிகளாக பிரிந்து பலமுனை போட்டிகள் நடைபெற இருப்பதால் விரும்பியோ விரும்பாமலோ உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என்ற வட்டங்களிலே எல்லோருமே அநேகமானவர்கள் இதிலே பங்கு கொள்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் அந்த பங்கு கொள்வது தங்களுக்குள் போட்டி போட்டு யார் எங்களுக்குள் வெல்வது என்கின்ற நிலையைத்தான் தோற்றுவித்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் ஒரு தேசியமாக இணைவதற்குரிய பங்கு கொள்ளலாக இல்லை. இதைதான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த 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 ஈடுபாடு என்பது ஈடுபாடு என்பது ஒப்பீட்டளவில் கடந்த தேர்தலை விட ஈடுபடுபவர்களின் அல்லது தொண்டர்களின் எண்ணிக்கையின் அளவு ஒட்டுமொத்தமாக அதிகமாகத்தான் இருக்கிறது. ஈடுபாடும் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனா இந்த ஈடுபாடு என்பது ஆரோக்கியமான திசையில் இல்லை என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஒரு தேசிய ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு குடையின் கீழ் ஒரு ஒரு தேர்தல் ஆணையை பெறுவதற்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுவார்களா இருந்து சொன்னால் அது மிகவும் ஆரோக்கியமான விடயமாக இருந்திருக்கும். ஆனால் அவ்வாறு இங்கே நடைபெறவில்லை. இது முதலாவது விடயம். அடுத்த விடயம், நிறைய இடங்களிலே நிறைய நிறைய தொகுதிகள் நிறைய உள்ளூராட்சி சபைகளிலே இப்ப மக்களினுடைய ஈடுபாடும் தொண்டர்களுடைய ஈடுபாடும் எப்படி எந்த அடிப்படையில அமைகிறது என்று சொன்னால், நான் திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம் வரை எல்லோருடன் பேசியிருக்கிறேன். சில இடங்களிலே உதாரணத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் ஊடாக கழகங்களுக்கு நிதிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த நிதிகள் அந்த நிதிகளை வேண்டுவதன் ஊடாக அந்த கழக தலைவர்கள் அது சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பிட்ட வாக்குகளை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் சரி தவறுக்கு அப்பால் ஒரு எந்த கட்சியிடமிருந்து நிதியை வேண்டினார்களோ அவர்களுக்கு வாக்கு சேர்ப்பதற்கான நியாயப்படுத்தல்களை நடத்துகிறார்கள். அதற்கான மோதல்களும் நடைபெறுகிறது. மோதல்கள் என்று அடிதடி என்று சொல்வதற்கில்லை, ஆனால் வாக்குவாதங்கள், முகநூல், சமூக வலைத்தளங்களில் மோதல்கள் பலமாக நடைபெறுகின்றன. எதிர்த்தரப்பினுடைய அவ்வளவு விடயங்களையும் கொண்டு வந்து இவர் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று பாதி உண்மைக்கு புறமான விடயங்கள் தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு விடயம். இன்னொரு விடயம், அரசு தரப்பில் இருந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கஜன் ராமநாதனுக்கு பெருமளவு நிதிகள் வந்திருக்கிறது. குறிப்பாக வறுமை கோட்டுக்கு உட்பட்ட கிராமங்களை இலக்கு வைத்து அந்த கிராமங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு நிறைய கிராமங்களுக்கு ரோட் போடுகின்ற வேலையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறான கிராமங்களில் மக்களினுடைய கல்வி அறிவும் மக்களுடைய பொருளாதாரமும் மிகவும் கீழ்த்தங்கி இருப்பதால் மக்கள் அந்த இடத்திலே மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை தாண்டி தங்களுக்கு பொருளாதார உதவி செய்தவருக்கு வாக்கு போட வேண்டிய ஒரு போடுகின்ற ஒரு யதார்த்தம் இருக்கிறது. இது நாங்கள் தமிழக தேர்தலில் கூட நிறைய இடங்களில் கவனிக்கிறோம். அவ்வாறான ஒரு வாக்கு சேகரிக்கின்ற வேலைகள் கூட இடம்பெறுகின்றன. ஈழத்தமிழர்கள் அதிகம் ஈழனம் செய்கின்ற எள்ளிநகை ஆடுகின்ற ஒரு விடயம் இந்த சலுகைகள் வழங்கப்படுதல் இல்லையா, அல்லது கையூட்டு லஞ்சம் என்ற பெயர்களிலே அவர்களுக்கு வழங்கப்படுதல், தேர்தலை ஒட்டியதாக அறிவிக்கப்படுகின்ற சலுகைகள், மிக்சி கிரைண்டர் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் கேலி செய்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதே போன்ற ஒரு சலுகை அரசியலுக்குள் ஈழத்தமிழருடைய அரசியலும் நுழைந்து விட்டது என்று அடையாளப்படுத்தல்களை இந்த சம்பவங்கள் பிரதிபலிக்கின்றன. இது அந்த சலுகை அடிப்படையிலான அரசியலினுடைய எந்த கட்டத்திலேயே ஈழத்தமிழருடைய அரசியல் இப்பொழுது இருப்பதாக நீங்கள் கணிப்பிடுகிறீர்கள்? ஆரம்ப கட்டமா, அல்லது உள்ளே நுழைந்து விட்டதா, அல்லது ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு நெருங்கி விட்டதா? நிச்சயமா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி உதயன். இதை நாங்கள் ஆரம்ப கட்டம் என்று சொல்லலாம். என்னை பொறுத்தளவிலே நான் இதை ஆரம்ப கட்டம் என்றுதான் சொல்ல விரும்புகிறேன்.
ஆனால் ஆரம்ப கட்டத்தோடு இதற்கு இந்த தேர்தலுக்கு பின்னான நிலவரத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியும் என்றால் ஒரு ஒரு தேசிய சக்தியாக எல்லோரும் திரள முடியும் என்று சொன்னால் அதற்கு பின்னர் இந்த இந்த ஆரம்ப கட்டத்தை திருப்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போக முடியும். திருப்ப அதை அந்த மீள்தகவு என்று சொல்வார்கள் அந்த அந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஆகையால் இதை ஆரம்ப கட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு அதி உச்சமான நிலைக்கு போய்விட்டது என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் குறிப்பாக விளையாட்டு கழகங்களை இலக்கு வைத்து அந்த கழகத்தில் உள்ள இளைஞர்களை இலக்கு வைத்து ஒரு தரப்பினரும் அரசாங்க தரப்பில் இருந்து அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் பாதிக்க மிகவும் வறுமைக்கோட்டு உட்பட்ட கிராமம் புறங்களையும் கல்வி தரத்தில் குறைந்த கிராமப்புறங்களையும் இலக்கு வைக்கிறதை ஓரளவுக்கு அறியக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் இது ஒரு ஆரம்ப நிலைதான். ஆனால் இந்த நிலை ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லை. இந்த தேர்தலுக்கு பிறகாவது தமிழ் மக்களினுடைய எல்லா தரப்பு சேர்ந்து இந்த நிலை நீடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நிலை நீடிக்கும் என்று சொன்னால் அதற்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. ஒரு ஜனநாயகம் இல்லாமல் ஒரு தேசிய இனம் உருப்பட்டுக் கொள்ள முடியாது. இதிலே அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள். இந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது தனித்தனியாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்ப்பதற்கு முன்பாக அந்த இரண்டு முனை போட்டியாக இது விளங்கியிருந்தால் அது ஆரோக்கியமானது. இந்த ஒரு ஜனநாயக பரப்புக்குமே ஒரு ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு, அந்த எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்பாக வரும், ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பாக வரும். அவ்வாறானவர்கள் அந்த சுழற்சி முறையிலே அதிக வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வார்கள். அவ்வப்பொழுது இந்த மூன்றாம் நான்காம் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த இரண்டு குறைந்தபட்சம் அந்த இரண்டு தரப்பாக இருப்பது அதிலும் குறைந்த மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஆரோக்கியமானது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பைத்தான் கணிசமாக நாங்கள் கடந்த சில வருடங்களிலே பார்த்தோம். அது மக்கள் மத்தியிலே விளைக்கப்பட்டது அல்லது எதிர்பார்ப்பு தூண்டப்பட்டது. ஆனால் அது கை சாத்தியப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மும்முனை போட்டி என்று வைத்துக்கொள்ளுமே எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் பரப்பிலே இது ஆரோக்கியமற்றது என்பது நீங்கள் சொன்னது போல ஒரு பலரும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விடயம். ஒரு வேளை எதிர்பார்த்தது போல அது இரண்டு முனை போட்டியாக இருந்திருந்தால் அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இரண்டு முனை போட்டியாக இருந்திருக்கும் என்று சொன்னால் ஓரளவுக்கு ஒப்பீட்டு அளவில் முன்னேற்றகரமானதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவிலே இதிலே மிக முக்கியமான இதிலே ஒரு ஒரு மிக முக்கியமான விவாதம் இருக்கிறது. உதயன் என்னன்னு சொன்னால் இதற்கு முந்தைய ஒரு சிஎம்ஆர் நேர்காணலில் கூட இன்னும் ஒரு பேராசிரியர் கூறியிருந்தார், ஜனநாயகத்திலே நிறைய தரப்புகள் போட்டி போடுவது என்பது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் தான் என்று. ஆனால் அந்த கருத்தோடு நான் உடன்படவில்லை. என்னன்னு சொன்னால் ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கின்ற ஒரு ஒற்றை ஆட்சிக்குள் சிறைப்பட்டு இருக்கின்ற எந்தவித அதிகாரங்களையும் எந்தவித அதிகாரத்தையும் இல்லாத எந்தவித வலுவும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு தேசிய இனம் இனத்துக்குள் ரெண்டு கட்சியாக இருப்பது கூட ஆரோக்கியம் இல்லைதான். உதாரணத்துக்கு திருவோணமலையும் அம்பாறையும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இரண்டு கட்சியாக போட்டி போடுகின்ற பலம்பொருந்திய இரண்டு அணியாக போட்டி போடுகின்ற சூழ்நிலையில் கூட அவர்கள் தங்களுடைய இருக்கின்ற ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தையும் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இது ஒரு முழுக்க தமிழ் மக்களே இருக்கின்ற ஒரு பிரதேச சபையிலே இவ்வாறு போட்டிகள் இருப்பதை நாங்கள் ஆரோக்கியம் என்று சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பாக வடமாகாண சபையை மட்டும் எடுத்துக்கொண்டால் தமிழ் மக்கள் மட்டும் இருக்கிற இடத்தில் மூன்றுல நாலு போட்டி போட்டுக்கொண்டாலும் அதை ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு அணியாகத்தான் நிக்க வேண்டும். ஒரு அணியாக நிக்காத சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழக்க வேண்டி வருகிறது. பிரதிநிதித்துவத்தை இழப்பதால் குறிப்பாக திருவோணமலை போன்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பிரதிநிதித்துவத்தை இழப்பதால் அது சர்வதேச பரப்பிலே நிறைய பிரதிகூலங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே கணிப்பாக அந்த இடத்திலே தமிழ் மக்கள் இல்லை என்று பொருள்படுகின்ற ஒரு 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 விளைவு வெளித்தெரியும். அவ்வாறு வெளித்தெரியும் பொழுது சர்வதேச நாடுகளினுடைய சில மூலோபாய நகர்வுகளில் கூட தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகையால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அணியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு அணியாக இருந்து கொண்டு கூட்டணியாக சேரலாம். அஞ்சு கட்சி, ஆறு கட்சி, பத்து கட்சி இருக்கலாம். ஆனால் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்து கொண்டு ஒரு உடனடி கொள்கையை கடைபிடித்துக் கொண்டு கூட்டணியாக வந்து கொண்டு செயல்பட முடியும். அதுதான் பொருத்தமானது. அது கை நழுவி போய்விட்டது. நான் கேட்டு அதுக்குரிய அந்த கேள்வியை முன்வைப்பதுக்குரிய காரணம் என்னவென்றால் ஒருவேளை இந்த முன்னர் எதிர்பார்க்கப்பட்டது போல அந்த ஒரு பலமான அணி தோற்றுவிக்கப்பட்டிருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்குமா என்றொரு ஆதங்கம் மக்களிடம் இருக்கிறது. அதை இங்கு கொஞ்சம் பேர் அங்கு கொஞ்சம் பேர் என்று வருகின்ற பொழுது அது இரு பக்கங்களை கொண்டதாக இருக்கும். ஒரு ஜனநாயக பரப்பிலே எதிர்காலத்திலே
அவர்கள் செய்கின்ற தவறை இவர்களும் இவர்கள் செய்கின்ற தவறை அவர்களும் சுட்டி காட்டுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது அந்த பொதுவான கணிப்பு. ஆனால் நீங்கள் சொன்னது போல இதை சாத்தியப்படுத்துவதற்கு மக்கள் தொகை இல்லை, அது குறைந்து விட்டது. ஆகவே ஒரு அணி நின்று போரிடுவதை ஒரு பெரும் பிரச்சனைக்குரிய சவால் மிக்க விடயம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே மூன்று அணிகள் எவ்வாறான விளைச்சலை தரப்பு உண்டு? நிச்சயமாக ஆரோக்கியமான விளைவு இருப்பதற்குரிய வாய்ப்பு குறைவு. உதயன், அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்க போகிறது? 2020 ஆகஸ்ட் 5 தேதிக்கு பின்னரான அந்த அரசியல் தடம் எவ்வாறு உங்களால் கணிக்கப்படுகிறது? இப்ப உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப மூன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் என்று மூன்று அணிகளையும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தால், யாழ்ப்பாணத்திலே இன்றைய நிலைமையிலே என்னை பொறுத்தளவிலே அன்னளவாக ஒரு சமபலமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சில தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒன்று அல்லது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குரிய அந்த நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் என்று சொல்வார்கள், இந்த தேர்தல் கம்பெயினுக்குரிய நெட்வொர்க்கை மிகவும் பலமாக வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அவர்களுடைய அவர்கள் மேல் இருக்கின்ற பொதுவான விமர்சனங்களை தாண்டியும் அவர்கள் வாக்கை சேகரிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார்கள். வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் இந்த மூன்று அணிகளையும் ஓரளவுக்கு சமபலம் என்று சொல்ல முடியும். அவ்வாறான ஒரு நிலைமைதான் இன்றைய நிலையில் இருக்கிறது. ஆகையால் இது சில இடங்களை பொறுத்தளவிலே பிரச்சனை இல்லை. இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவிலே மூன்று அணிகளில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், 7 ஆசனங்களில் சில போல அந்த போனஸ் ஆசனத்துக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போகலாம். போனாலும் 7 ஆசனங்களில் 2 ஆசனமோ அல்லது ஒரு ஆசனம் அரச தரப்புக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போனால் 1-2 வரும் அல்லது 2-2 வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அவ்வாறு வந்த பொழுது அதை கொண்டு அவர்கள் மீண்டும் ஒரு உடன்பாட்டுக்கு தான் வர முடியும். உதாரணமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல போகிறார்கள் என்று சொன்னால், அதுலயும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்துதான் அங்கே பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டி வரும். இதை ஏற்கனவே செய்திருந்தால், இந்த உடன்பாட்டை ஏற்கனவே செய்து போட்டு தேர்தலில் இறங்கி இருந்தால் இந்த சிக்கலே வந்திருக்காது. உதாரணத்துக்கு இப்ப ராஜபக்சர்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் சொல்லலாம், அவங்களுடைய கூட்டணியிலே பல்வேறு கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு 2 அவகாசம் தந்திருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பதற்கு. அதற்குள் நாங்கள் சரியான விளைவை இந்த பேச்சுவார்த்தையில் காட்டாவிட்டால் அவர்கள் இந்த கூட்டிலிருந்து விலகி விடுவார்கள் என்று சொல்வதன் மூலம் ஒரு பேரம் பேசுதலை கூட உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் இப்ப எதுவும் இல்லாமல் இப்பொழுது மூன்று பேரும் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொள்வோம், சமபங்காக இந்த வாக்குகளை இந்த ஆசனங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அங்கே ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏதோ ஒரு பொது விடயங்களுக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு வகையிலே உடன்பாடு காண வேண்டிய தேவைதான் இருக்கிறது. என்னதான் தேர்தல் பிரச்சாரங்களில் அடித்து பிடித்துக் கொண்டாலும் அங்கே நாடாளுமன்றம் செல்லும் பொழுது சில நடவடிக்கைகளை செல்லும் பொழுது ஒரு பொது உடன்பாட்டுக்கு தான் பெற முடியும். அல்லது மூன்றாம் தரப்பு வெளிநாடு சம்பந்தப்படுத்தும் பொழுது எல்லோரையும் ஒன்றாக சேர்ந்து வாருங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். இதுதான் யதார்த்தம். இதுல பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆனால் இதுல ஆபத்தான விடயம் என்னன்னு சொன்னால், முக்கியமான தமிழ் மக்களுடைய நிலத்தொடர்ச்சியை தீர்மானிக்கின்ற முக்கியமான பிரதேசங்களான அம்பாறை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் தங்களுடைய நாடாளுமன்ற பலத்தை இழப்பதற்குரிய ஆபத்து இருக்கிறது. இதுல நீங்கள் சொன்ன அந்த மூவரையும் கிட்டத்தட்ட ஒரு சமபலமாக நீங்கள் கணிப்பிடுகிறீர்கள். ஆனால் அதிலே பலருக்கு உடன்பாடு இல்லை. நான் இதுவரைக்கும் பேசிய அளவுக்கு அல்லது இந்த கட்சி சார்ந்தவர்கள் மத்தியிலே உரையாடிய அளவுக்கு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக பெறுத்து வைக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இந்த கருத்தியல் வட்டத்தை பொறுத்தவரையிலே என்னதான் இந்த மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட பாரம்பரியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்று இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி சற்று சிதைவடைந்தாலும் அல்லது குறைவடைந்தாலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெறுவார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மற்றது இருதரப்புகளும் ஒரு கட்டத்திலே மாற்றுத் தலைமைகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே நகர்வுகளை மேற்கொண்டார்கள். அதன் மூலமாக ஒரு மக்கள் மத்தியிலே பிரபலமடைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிரிவடைந்ததன் காரணமாக அவர்கள் முன்னே போன்ற பலத்தோடு இல்லை. ஆனால் ஒரு சில ஆசனங்களை இரண்டு தரப்பும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அந்த கணிப்பு. ஆனால் நீங்கள் இதை என்ன அடிப்படையிலே அந்த சமபலம் என்ற அல்லது மூவரையும் சமதளத்தில் வைத்து பார்க்கக்கூடிய விளைவுகளை தரும் என்று சொல்லுகிறீர்கள், என்ன காரணம்? இல்லை, நான் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை. நீங்கள் சொல்வது சரிதான். நான் யாழ்ப்பாண மாவட்டத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
சுமந்திரனை தவிர்த்து விட்டு பார்த்தால் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் சுமந்திரனை தவிர்த்து விட்டு பார்த்தால் மூவரும் சமபலமாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் சுமந்திரனும் அங்கஜனும் தேர்தலுக்கான வியூகங்களை வேறு விதமாக வகுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வேறொரு தளத்திலே அல்லது வேறொரு தலையங்கத்தின் கீழ் தான் பேச வேண்டும். சுமந்திரனும் அங்கஜனும் தங்களுடைய தேர்தலுக்கான வியூகங்களை வேறு விதமாக வகுத்திருக்கிறார்கள். அது அதை தாண்டி பார்த்தால் மூன்று பேரும் சமபலமாக இருக்கிறார்கள் என்று கொள்ள முடியும். ஆனால் வனி மாவட்டத்தில் நிலைமை வித்தியாசம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலைமை வித்தியாசம், அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் நிலைமை வித்தியாசம். ஆனால் நான் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக சொல்வதென்று சொன்னால் உங்களுடைய கருத்து ஓரளவுக்கு சரி என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய சூழ்நிலை சார் இருந்தாலும் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுத்தவரையிலே சில எதிர்பார்ப்புகளை அதிகமாகவே கொண்டிருக்கிறது. சில வீடுகளில் தங்களால் 20க்கும் கூடுதலான ஆசனங்களை பெற முடியும் என்ற நம்பிக்கையை பிரதிபலிக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை அவர்கள் வைத்திருந்தது 16, அதன் பின்னர் பிளவுகள் காரணமாக 14 குறைவடைந்தது. முன்னைய காலத்தில் 22 அவர்கள் வைத்திருந்தார்கள் என்ற நிலையை மையமாக கொண்டு மக்கள் திரண்டு சென்று ஊரணிக்கு தமக்கு வாக்களித்தார்களாக இருந்தால் இந்த ஆசனங்களை இவர்கள் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த பிரச்சார வளம் அல்லது பிரச்சார வலையமைப்பு, பாரம்பரிய கட்சி, பழக்கப்பட்ட சின்னம் என்ற விடயங்களின் அடிப்படையிலே அதை விட மக்களுக்கு அதிகம் பரிச்சயமான இந்த இயல்பு வாழ்க்கையோடு ஒட்டி ஒன்றித்தவர்கள் என்ற அடிப்படையிலையும் அவர்கள் அந்த வளத்தை சரியாக பயன்படுத்த முடிகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த கணிப்புக்கு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதில் ஓரளவுக்கு இதிலே உடன்பட முடியும் தான். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனக்கு ஏற்கனவே இருக்கின்ற வாக்கு வங்கி, உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சம்பந்தனையாவுக்கும் கோதாசையாவுக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் சமமான செல்வாக்கு கடந்த முறை தேர்தல் அளவிலேயே இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் கடந்த முறை கூட. ஆகையால் அப்ப அவ இது அங்க என்ன நடக்க போகிறது என்று சொன்னால் இருவரில் ஒருவருக்கு தேசிய பட்டியலில் முதலிடம் கொடுத்திருப்பதால் அடுத்தவர் இலகுவாகவே தன்னுடைய வாக்கையும் சேர்த்து இங்கே ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல அந்த வெளிச்ச மணிலை என்பது கொஞ்சம் மேலோங்கி நிற்பதாகத்தான் இருக்கு. அதே போல விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய தலைமையில் போட்டியிருந்த ரூபனண்ணை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அவருக்கு அவர் ஏற்கனவே அரசியல் துறையில் இருந்து அவர் செய்த சேவைகளின் அடிப்படையிலே சில மூதூர் அப்படியான சில மூதூரில் உள்ள சில கிராமங்களில் எல்லாம் மிக அதிக அளவான செல்வாக்குகள் இருக்கிறது. ஆகையால் அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் செல்வாக்கி இருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டு அளவில் என்னுடைய கேள்வி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 20 ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த போனஸ் ஆசனங்கள் எல்லாம் சேர்த்து? நிச்சயமாக இல்லை. போனஸ் ஆசனத்துக்குரிய வாய்ப்பே மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நிறைய இடங்களிலே இந்த துண்டு விழுவது அப்படியான நீங்கள் நான் முதலில் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தவறாக புரிந்து கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறீர்கள் போல இருக்கிறது. நான் கேட்டதுதான் 20 ஆசனங்கள் சாத்தியமானு கேட்டிருந்தேன் முதலில் கேட்டீர்கள். நிச்சயமாக சாத்தியம். சரி, இப்பொழுது இந்த மாற்று தலைமைகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு அணிகள், ஒன்று விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான அணி, மற்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி, இவர்களுடைய அந்த அரசியல் பல பின்புலத்தை எவ்வாறு கணிப்பீடு செய்கிறீர்கள்? கேட்கின்றவர்களுக்கு இலகுவாக புரியக்கூடிய வகையிலே வடக்கு கிழக்கை சேர்த்து தான் கேட்கிறேன். சரியா? அவர்கள் அதன் அடிப்படையில் தான் மொத்த ஆசனங்களுடைய அடிப்படையில் தான் கூடுதலாக அதை கணக்கு வைப்பது அவர்களுக்கும் இலகுவாக இருக்கும். ஆனால் அந்த முடிவுகளை மாற்றக்கூடிய தளங்களை மையமாக வைத்து உங்களுடைய கணிப்பீடு சொல்லுங்கள். இல்ல, இதிலே பொதுவாக ஒரு குறைபாடு இருக்கிறது உதயன். கிழக்கு மாகாணத்தை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை இந்த இரண்டு கட்சிகளும் என்ற குறைபாடு பொதுவாகவே இருக்கிறது. அதிலே எனக்கு முழு உடன்பாடு இருக்கிறது. ஆகையால் கிழக்கு மாகாணத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் பெரிய அளவில் சாதிக்கும் என்பதற்குரிய வாய்ப்புகள் குறைவுதான், ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவுதான். ஆகையால் இந்த இரண்டு கட்சிகளும் தங்களுக்குரிய ஆசனங்களை அநேகமாக வடக்கு மாகாணத்தில் தான் பெறும். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு சொல்ல முடியாத சூழலுக்கு இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே நிலைமை மாறி மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக ஒருவருக்கும் இல்லாமல் போகின்ற வாய்ப்பு வர்றதுக்குரிய சூழலும் இருக்கிறது. ஆனால் வடக்கில் தான், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும்
வன்னியில் சிவசக்தி ஆனந்தனுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். என்றால் ஏற்கனவே அந்த நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல அவருக்குரிய அந்த நெட்வொர்க் ஏற்கனவே வன்னியில் பலமாக இருப்பதால், அவர் முதலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருடைய வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை தாண்டி மற்றவர்களுடைய வாய்ப்பு பிரகாசமாக இல்லை. ஆனால் மக்களும் தொண்டர்களும் தொண்டர்களுடைய செயல்பாட்டின் ஊடாக மக்களிடத்தில் ஒரு பொதுவான ஒரு மாற்றம் ஒரு அலையொன்று ஏற்படும் என்று சொன்னால் இந்த கணிப்பிலே மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பெரிதாக அவ்வளவு அந்த ஒப்பீட்டளவில் இந்த மாற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது என்பதை நாங்கள் இங்கே கவனிக்கிறோம். அதை குறிப்பிடத்தான் வேண்டும். உதாரணமாக இரண்டு மாதங்களுக்கு முதல் இருந்த நிலைமை இன்று இல்லை. தமிழ் இவர்கள் இரண்டு அணிகளும் தாங்கள் இல்லை, நாங்கள் கிழக்கிலும் கவனம் செலுத்துகிறோம், கிழக்கிலும் போதிய பிரச்சாரங்களை மேற்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையை பிரதிபலித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன தரவுகளின் அடிப்படையிலே இப்பொழுது வடக்குக்குள் இவர்கள் சுருங்கி இருக்கிறார்கள். அது யாழ் மாவட்டம் வன்னி மாவட்டம் என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இரண்டு அணிகளும் எத்தனை எத்தனை ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீர்கள்? நான் இதிலே ஒரு கணிப்பு சொல்வதற்கு எனக்கு பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. என்னை பொறுத்தளவிலே இரண்டு 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 ஆசனங்கள் வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். யாழ் மாவட்டத்திலே இது ஒரு இரண்டு இரண்டு மூன்றாவது யாருக்கு நான் கேட்பது இந்த மாற்று அணிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு அணிகளை பற்றி கேட்டேன். விக்னேஸ்வரன் அணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணி. இரண்டு அதிகபட்சமாக இரண்டு இரண்டு கூறிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. நான் இதுல இந்த கணிப்புகளுக்கு போக உண்மையில விரும்பவில்லை. சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மக்களுடைய தேசிய அரசியலினுடைய வீழ்ச்சியை கண்டு மனம் வேதனை விட்டு இருக்கின்ற ஒரு நிலைமையில, அதே நேரம் இந்த கடந்த 11 வருட அரசியலை சரியாக விமர்சிப்பதற்குரிய தளங்கள் இல்லாமல், சரியாக விமர்சிக்காமல் அதிலே தனி மனித விருப்பு வெறுப்புகள் காட்டப்படுவது தமிழ் மக்களுடைய எதிர்காலம் இருண்டதாக போய்விடும் என்கின்ற ஆபத்தும் அந்த கவலையிலும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே என்னால் உண்மையால் இந்த கணிப்பிலே ஆர்வமாக எனக்கு அதில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஆமாம், எனக்கு புரிகிறது. நீங்கள் அதை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் உங்களுக்கு கணிப்பீடு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும், அதனால் தான் கேட்டேன். ஆனால் இந்த விடயங்களை தவிர்த்து பயணிப்பதே ஒரு அரசியலுக்கு ஆரோக்கியமற்ற தன்மை. ஏனென்றால் மிகைப்படுத்தல் ஊனாகவே அரசியல் கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த மிகைப்படுத்தல் என்பது இந்தியாவுக்கு ஒப்பாக ஈழத்தமிழர்களுடைய அரசியலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கேட்கிறேன். ஒன்று, கொள்கை கோட்பாடு வினைத்திறன் மிக்க அந்த அவர்களுடைய செய்பாடு என்ற விடயங்களின் அடிப்படையிலே ஒரு ஆரோக்கியமான அரசியல் தளம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது காலத்தினுடைய தேவை. அந்த அவ்வாறானவர்களை சரியாக அடையாளம் கண்டு மக்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் என்பதும் காலத்தினுடைய தேவை, மக்களுடைய பொறுப்பும் கடமையும் கூட. ஆனால் இவற்றை கடந்து அங்கு இருக்கக்கூடிய அரசியல் தீர்மானிக்கின்ற காரணிகள் புற காரணிகள் ஆக காரணிகள் என்பது வேறாக இருக்கின்றன. அவை அதன் அடிப்படையில் அந்த விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்ற விடயமும் தேர்தலுக்கு பின்னர் நாங்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுகின்ற விடயங்களும் பொருந்தி வருகின்ற பட்சத்திலே நீங்களும் அல்லது உங்களை போன்ற கருத்தாளர்களும் சொல்லுகின்ற விடயங்களுக்கு இன்னமும் வலு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதன் காரணமாக தான் கேட்டிருக்கிறேன். சில வேளை தவறாக இருக்கலாம் அல்லது சரியாக இருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் பொதுவாக சொல்வார்கள், இந்த தீர்க்க தரிசனம் என்றொரு விடயம் சொல்லப்படும். அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே தமிழர்களுடைய அரசியல் பயணிக்கவில்லை. அதை சரியாக அவர்கள் செய்ய முற்படுகின்ற பொழுதுதான் சரியான தலைமைத்துவத்தை தமிழர்களுக்கு அவர்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். இப்பொழுது அதனை கடந்து அடுத்த கேள்விக்கு வருமோமாக இருந்தால், இதனை இந்த கட்டத்தில் வைத்து சரி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? இதற்கு முதல் உங்களுக்கு ஒரு அந்த நீங்க முதல் கேட்ட கேள்வியில ஒரு சின்ன விடயம். நாங்கள் எங்களுடைய இந்த ஈடுபாட்டையும் எங்களுடைய கணிப்புகளையும் நாங்கள் தெரியப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். உதயன் அதற்கு முன்னர் தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த சில விடயங்களை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். நாடாளுமன்ற அரசியலுக்குள் இலங்கை தீவில் எந்த காலம் இன்னொரு விடயம் இந்திரன் ஞாபகப்படுத்த வேண்டும். மக்களுக்கு வரதி அதிகம் இல்லையா என்று பேசுவது நாளை மறந்து விடுவார்கள். அதன் காரணமாக அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதும் ஊடகங்களுடைய கடமை. கூறியிருந்தோம் ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதன் ஊடாக பெறக்கூடிய விளைவுகள் பற்றி கூறியிருந்தோம். அது சம்பந்தமாக இன்றைய நிலைமையிலே ஒரு
ஒரு ஒரு பெரிய விவாதமே போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து இலங்கை அரசியலுக்குள் தெளிவாக சில விடயங்களை சொல்ல முடியும். தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது இலங்கை அரசியல் யாப்புக்குள் இருந்து எந்த காலத்திலும் பெற்றுவிட போவதில்லை. அது ஒற்றை ஆட்சியோ சமஸ்தியோ ஒரு நாடு இரு தேசமோ இதுல எதுவுமே சாத்தியமாகிவிடப் போவதில்லை. உங்களுடைய கேள்வி ஒரு கால் மீண்டும் நான் கேட்பது, இப்பொழுது ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை இருக்கிறது அந்த அரசியல் என்பதை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டு வருகிறீர்கள் இல்லையா? அதுக்கான காரணங்களையும் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தளத்தினுடைய நிலவரத்தின் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய அந்த ஜதார்த்தம் அவ்வாறு இருக்கிறது. ஆனால் நான் கேட்பது என்னவென்றால், இதனை இந்த கட்டத்தில் வைத்து சரி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது உதயன். இப்ப என்னை பொறுத்தளவிலே இவ்வாறு செய்யலாம். தேர்தலிலே இந்த தேர்தல் ஆணை என்பது ஒன்றுதான் மிகவும் முக்கியமான விடயமாக இருக்க போகிறது. நாடாளுமன்றத்திலே சென்று அங்கே எதையும் எந்தவித தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் அமைச்சர்களாக இருப்ப மன்னிக்கவும் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தினூடாக வருமானம் கிடைக்கும். இவ்வாறான சில விடயங்கள் கிடைக்கலாமே தவிர தமிழ் மக்களுக்கு இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் ஊடாக எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. இங்கே அது புரிகிறது. ஆனால் இப்பொழுது சர்வதேச அரசியலோடு இவர்கள் பின்னி பிணைந்து இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இலங்கை அரசியல் ஞாபகத்துக்கு உட்பட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கின்ற பட்சத்தில் மட்டும்தான். கேள்விக்கு வருகிறேன், என்ன வந்து சொன்னால், அதை தாண்டி இன்றைய நிலைமையிலே ஒரு பொது ஆணை ஒன்றை வைக்க முடியும். பொது ஆணை என்னவென்று சொன்னாலுடன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு என்றால் இதுல மிக முக்கியம், நாங்கள் உள்நாட்டில் உள்ள நிலவரங்களை மட்டுமே அந்த குதிரைக்கு கண்ணை கட்டிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே பெரும்பாலானவர்கள் உள்நாட்டு நிலவரங்களுக்குள்ளேயே எங்களுடைய நேரத்தையும் தலைகளையும் புதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கொரோனாவுக்கு பின்னான ஒரு சர்வதேச சூழல், பிராந்திய பூகோள அரசியல் எவ்வாறு மாற்றமடைந்து வருகிறது, அதிலே தமிழ் மக்களுடைய வகைபாகம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை வடிவாக ஆழமாக சிந்திப்போம் என்று சொன்னால் இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, இனப்படுகொலைக்கான பரிகாரம் வேண்டும் என்பதும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் ஒரு தேசிய ஆணையாக முன்வைத்து முழு கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த ஆணையை பெறும் என்று சொன்னால் அது தமிழ் மக்களுடைய இதுவரை கால 75 இல்ல 100 வருட கால துன்பதுயரத்துக்கு பரிகாரத்தை தேடுகின்ற ஒரு வாய்ப்பாக அமையும். அதன் அடிப்படையிலே என்னால் கூறக்கூடியது, 3 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு இந்த மேற்குறிப்பிட்ட 2 விடயங்களையும் பொது ஆணையாக, அதாவது இனப்படுகொலைக்கான பரிகார நீதி வேண்டும் என்பதும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக பொது வாக்கெடுப்பு வைக்கப்பட வேண்டும். அந்த பொது வாக்கெடுப்புக்குள்ளே ஒரு நாடு இரு தேசமும் இருக்கும், சமஸ்தியும் இருக்கும், ஒற்றை ஆட்சிக்குழு இருக்கும், அது மக்கள் தெரிவு செய்வார்கள். அதுல ஒரு தெரிவாக தனிநாடு இருந்து விட்டு போகும். ஆகையால் அவ்வாறு ஒரு 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 தேர்தல் ஆணையை மக்களிடமிருந்து பெறுவார்கள் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக சேரலாம். சேர்வதற்குரிய வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறதுன்னு சொன்னால், இன்றைய நிலையிலே இலங்கை அரசியல் அமைப்பின்படி நீங்கள் வந்து தேர்தலை அறிவித்து வாக்குச்சீட்டிலே உங்கள் பெயர்கள் அறிவித்த பின்னர் கூட நீங்கள் ஒரு கூட்டணி சேர முடியும். கூட்டணியாக சேர்ந்து உதாரணத்துக்கு இந்த 3 கட்சிகளிலே ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் 10-10 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 10-20 வேட்பாளர்களும் தாங்கள் இதிலிருந்து விலகுகிறோம், தங்களுடைய ஆதரவையும் சேர்த்து ஒரு கட்சியினுடைய 10 வேட்பாளருக்கு வழங்குகிறோம் என்று சொல்லி மக்களை அங்கே குவித்தார்கள் என்று சொன்னால் முழு அதிகமான ஆசனங்களை, இப்ப நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட போல 20 ஆசனங்களை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரம் தங்களுக்குள் இந்த 3 கட்சிகளும் ஒரு உடன்பாடு செய்து கொள்ளலாம். தேர்தலில் வென்ற பின்னர் நாங்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பிரித்துக் கொள்வோம் என்று 2-2 என்றோ 5-5 என்றோ ஒரு உடன்பாடு செய்து கொள்ள முடியும். அது எவ்வாறு என்று சொன்னால், வென்று வருகின்றவர்களில் சிலர் பதவி விலகி கொண்டு இவர்களுக்கு அந்த பதவிகளை கொடுக்க முடியும். இதற்கு இலங்கையினுடைய அரசியல் யாப்பு இடம் கொடுக்கிறது, இலங்கையுடைய சட்டம் இடம் கொடுக்கிறது. இன்றைய நிலையில் கடைசி வாய்ப்பாக இவ்வாறு ஒரு முயற்சியை செய்யலாம். ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. நான் எனக்கு தெரிய சில பேர் அவ்வாறான முயற்சிகளை எடுத்திருந்தார்கள், அதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் தான் இருக்கிறது. அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன், இங்கே தமிழ் மக்களுக்கு மூக்கு போனாலும் பரவாயில்ல, தங்களுடைய போட்டி போடுகின்ற கட்சியினுடைய அடுத்த உறுப்பினர்களுக்கு சவனம் பிழைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே இப்பொழுது இந்த மாற்று அணி, மாற்று தலைமையினுடைய அந்த கூட்டணி சாத்தியப்படாமல் போனமை தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இந்த 2 தரப்பினுடைய, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவி விக்னேஸ்வரன் ஆகியோர் தலைமையிலான இந்த 2 அணிகளும் ஒன்றுபடாதமை தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன?
இந்த இதுல எனக்கு மிகவும் கடுமையான விமர்சனம் இருக்கிறது. நான் இதுவரை காலமும் இது சம்பந்தமாக பொது வழியில் பேசக்கூடாது என்று நிறைய தவிர்த்து வந்திருக்கிறேன். இதுல எனக்கு கடுமையான விமர்சனம் இருக்கிறது என்னன்னு சொன்னால், நிச்சயமாக கஜேந்திரகுமார் தரப்பில் இருந்து கொள்கை கொள்கை என்று சொல்லப்படுகிறது. இலங்கை அரசியல் அமைப்புக்குள் இலங்கை சட்ட திட்டங்களுக்குள் தமிழ் இலங்கை இருப்பது கிடையாது. அதை தாண்டி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நாடு இரு தேசம் என்பதும் சமஸ்தி என்பதும் கொழுக்கட்டை மோதகம் போலதான். அது ஒரு முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இதுல எதையுமே 100% இலங்கை அரசியல் அமைப்பில் இருந்து பெற முடியாது. என்றால் இந்த மகாவம்ச மன உலக சிங்கள மக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற விதத்தில் இருந்து ஒன்றும் இதை எந்த காலத்திலையுமே பெற முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியும், சம்பந்தப்பட்டவர்கள் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். அப்ப சாத்தியம் 100%, நான் சொல்றது 100% சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை கொள்கை 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 என்று சொல்லிக்கொண்டு அதற்காக நாங்கள் சேரவில்லை என்று சொல்லது என்னை பொறுத்தளவிலே அது ஒரு புத்திபூர்வமானது இல்லை. அதை நான் ஒரு வேறு வேறு நோக்கங்களுக்காக தனிப்பார் சொல்லப்படுகிறது என்றுதான் பார்க்கிறேன். இதை தாண்டி விட்டு பார்த்தால் எல்லோருமே எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 100% இல்லாட்டில் முதியன் பொது வாக்கெடுப்புக்கான வாய்ப்பு கொரோனாவுக்கு பின்னான உலக சூழலில் அதிகரித்திருக்கிறது, 1% இருக்கிறது. ஆனால் சமஸ்திக்கான வாய்ப்போ ஒரு நாள் இரு தேசத்துக்கான வாய்ப்போ 100% இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் பொது வாக்கெடுப்புக்கான வாய்ப்பு 1% இருக்குது. ஆகையால் அந்த 1% வாய்ப்பை நோக்கி நகர்வதற்காக கூட்டணி சேர்ந்திருக்க முடியும், ஒரே ஒரு உடனடி கொள்கையை வகுத்திருக்க முடியும், பொது வாக்கெடுப்புக்கான ஆணையை நாங்கள் இதில் முன்னிறுத்துகிறோம் என்று சொல்ல முடியும். அதே நேரம் இன்னும் ஒன்றையும் சொல்ல முடியும், இனப்படுகொலைக்கான பரிகார நிதி வேணும் என்பதை முன்னிறுத்தி இணைந்திருக்க முடியும். இல்லை, ஆனால் 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 இங்கே இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இந்த இணக்க அரசியல் என்ற அடிப்படையிலே கொள்கை கோட்பாடுகள் எல்லாவற்றையுமே கைவிட்டு அவர்கள் சலுகையின் அடிப்படையிலே காலத்தை கடத்தி விட்டார்கள். அவர்கள் இந்த இயல்பாக ஏற்பட்ட அந்த இயல்பு வாழ்க்கையை மையமாக கொண்ட ஒரு காலப்பூரியை தமக்கான ஒரு சலுகையான ஒரு காலப்பூரியாக கடத்தினார்களே தவிர, அதன் மூலமாக மக்களுக்கான ஒரு சரியான விளைச்சலை பெற்றுக் கொடுப்பதிலே அவர்கள் பின்னண்டு விட்டார்கள் என்பதுதான் அந்த கடுமையான குற்றச்சாட்டு. ஆனால் மாற்றுத் தலைமையாக ஏனையர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்கள் பால் நியாயம் இருப்பது தொடர்பில் மக்களுடைய ஆதரவு புலம் அந்த கட்டமைக்கப்பட்ட காரணம், அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சி அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய இறையாண்மையை அவர்களுடைய மொழியை அவர்களுடைய இருப்பை காப்பாற்றி அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு தனிக்குடிகளாக அந்த அனைத்து உரிமைகளோடும் வாழக்கூடியவர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கைத்தான் அந்த தரப்பிடம் நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதனை விட்டு கொடுத்து விட்டு யாருமே மாற்றுத் தலைமை என்ற அரசியல் தடத்திலே பயணிக்க முடியாது அல்லவா? உண்மைதான், அதனை விட்டு கொடுத்து விட்டு பயணிக்க முடியாது. ஏனானால் நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், இப்போ ஒரு பொது உடன்பாட்டு, நீங்கள் இப்ப அண்மைய காலமாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் தொடர்பாக விடுதலை புலிகளோட நடந்த முக்கிய சந்திப்பு தொடர்பான காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது, நீங்க பார்த்தீர்கள் என்றா தெரியும். அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸை அணைத்தார்கள், மலையக மக்களை அரவணைத்தார்கள், அதே போல தமிழ் கட்சிகள் அனைவரையும் ஒன்றிணைத்தார்கள். விடுதலை புலிகள் அன்றிருந்த நிலைமையில் இவ தங்களுடைய பலத்தோடு ஒப்பிடும் பொழுது மிகச்சிறிய கட்சிகளையும் அவர்கள் சேர்ப்பதற்கான காரணம் என்பது கொள்கை என்ற ஒன்று. அதையும் தாண்டி எல்லோரும் சிறிய சிறிய விடயங்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்பது என்பது அந்த நேரத்தில் வெளியுலகத்தை காட்டப்படுகிறது. ஆனால் அந்த தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலே ஈழத்தமிழர்களை பிரதித்துவம் செய்யக்கூடிய அந்த தரப்புகள் அடிப்படையிலே அவர்கள் ஐக்கியப்பட்டது காரணம் இருக்கிறது. அவர்கள் விடுதலை புலிகளுடைய பின்புலம் இருந்தாலும் ஏனைய புத்திஜீவிகளுடைய பின்புலம் இருந்தாலும் கூட விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நிழலாக நாங்கள் இருப்போம் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி சாத்தியப்பட்டது. ஆனால் முஸ்லீம் தரப்புகளோ அல்லது மலைய அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களோ அவர்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே புரிந்துணர்வின் அடிப்படையிலே தங்களுக்கும் தங்களுக்கான அங்கீகாரத்தை இவர்கள் வழங்குகிறார்கள், நாங்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குகிறோம் என்ற அடிப்படையிலே அந்த சந்திப்புகள் எல்லாம் இடம்பெற்றன. ஆனால் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு தலைமைதான் என்பதை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் நடந்தது. ஆனால் இங்கு அப்படி இல்லவே, போருக்கு பின்னரான இன்றைய சூழல் இந்த ஐக்கிய முன்னணி அல்லது ஐக்கியப்பட்ட ஒரு சக்தியை உருவாக்குதல் என்பது அவ்வாறு இல்லையே. இங்கே உதயன், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். விடுதலை புலிகளுக்கு பின்னான காலத்திலே இந்த தலைமைத்துவ பிரச்சனை இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு
பொது உடன்பாட்டின் அடிப்படையிலே நீங்கள் தேர்தலுக்காக கூட்டு சேரலாம். உதாரணத்துக்கு பிரிந்து நிற்பதால் ஒருவருக்கும் ஒரு ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை என்பதும், அதே நேரம் மிக முக்கியமா கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்களில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவமே இழப்பதற்குரிய வாய்ப்பு இருக்க இருப்பது என்பதும் ஆரோக்கியம் இல்லாத விடயங்கள். ஆகையால் அரசியல் என்பது விளைவுகளை அறுவடை செய்வதுதான். இதிலே என்ன விளைவுகள் வெற்றிகரமாக அறுவடை செய்யப்படப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒப்பீட்டளவிலே சேர்வதால் அதிக விளைவுகள் வரும், சேராவிட்டால் குறைந்த விளைவுகள் வரும் என்று சொன்னால் சேர்வதால் அதிக விளைவுகளைத்தான் பார்க்க வேண்டும். முதலாவது அடுத்தபடியும் பிரிந்து நிற்பதால் உங்களுக்கு கட்சியை வளர்க்க முடியும் நாளடைவில் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இது இது முட்டாள்தனமானது. என்னென்று சொன்னால் நீங்கள் பிரிந்து நிற்பதால் ஒரு தேசிய ஆணையை ஒற்றுமையாக நின்று வென்றெடுக்க தவறுவதால் ஒற்றுமையாக நின்று சர்வதேச அரசியலை கையாண்டு தமிழ் மக்களுடைய இறமையும் தன்னாட்சி உரிமையும் உருவாக்க தவறுவதால் அடுத்த தேர்தலுக்குரிய வாய்ப்பை அங்க இல்லாமல் போகும். இப்ப உதாரணத்துக்கு வடமாகாண சபைக்கு சீட்டு தருவதாக சொல்லி சில பேர் கட்சிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில கட்சிக்கு வடமாகாண சபையே இல்லாம போயிடும் இந்த தேர்தலுக்கு பிறகு சில வேலை. ஆகையால் இந்த இடத்துல தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து எங்களுக்கு அரசியல் தீர்வாக எங்களுக்கு எல்லா தெரிவுகளும் உள்ளடக்கப்பட்ட ஒரு பொதுஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்ல வேண்டும் மேற்கு வெளிநாடுகளின் தலையீட்டுடன். அதே நேரம் இனப்படுகொலைக்கான நீதி, இது இரண்டு தான் இந்த தேர்தல் மூலமாக சாதிக்கக்கூடிய அதிஉச்சமான விடயம். இதை தாண்டி வேற என்னத்தை பேசிக் கொண்டிருந்தாலும் என்னத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதனுடைய பலன் வந்து ஒப்பீட்டளவில் தமிழ் மக்களுக்கும் இல்லை கட்சிகளுக்கும் இல்லை. எங்கே ஒரு அடிப்படை தர்க்க நியாயம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. சரி, அப்படி நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலே ஒரு உடனடியாக சாத்தியப்படக்கூடிய அல்லது குறைந்தபட்ச சாத்தியப்பாடான விடயங்களை மையமாக வைத்து பொது உடன்பாட்டின் அடிப்படையிலே இணைந்து பயணிப்பது, அதன் மூலமாக குறைந்தபட்சம் மக்கள் பிரதிநிதிகளின் அங்கீகாரத்தை இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு வரும், அதன் பின்னர் அதனை கடந்து பயணிக்கலாம் என்பது நீங்கள் சொல்லுகின்ற அந்த வாதம் தர்க்கம், அது புரிகிறது. ஆனால் அவ்வாறான ஒரு முயற்சி என்பது எங்களை துரோகியாக்கி விடுவார்களோ, எங்களை சூரம் போனவர்களாக ஆக்கி விடுவார்களோ, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்று எங்களையும் சொல்லி விடுவார்களோ என்று ஒரு காரணம் அல்லது பயம் அச்சம் அவர்கள் மத்தியில் இருக்கிறது என்பது பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையிலான இந்த கூட்டு சாத்தியப்படாத விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று மாற்று அணி என்று சொல்லி ஏற்கனவே தமிழ் தேசியத்துக்கு எதிரான தரப்போடு ஒருவர் இணைந்து கொண்டார். அவர் சுரேஷ் பிரமச்சந்திரன் என்பதன் காரணமாக அவரை சேர்க்கக்கூடாது என்ற நிபந்தனையை கஜேந்திரகுமார் அணி முன்வைத்தது. மறுபுறத்திலே தேசம் உரைமை என்ற விடயத்திலே சி வி விக்னேஸ்வரன் விட்டு கொடுத்து விட்டார். அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்போடு மீண்டும் இணைந்து பயணிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறார். இவர் நம்பி நாங்கள் பயணிக்க முடியாது, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்க முடியாது என்பது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய கருத்து. மறுபுறத்திலே என்னதான் சாத்தியப்பாடான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட வெண்ணை திரண்டு வருகின்ற பொழுது தாலி உடைந்தது போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எந்தவித உடன்பாட்டுக்கும் பெறமாட்டார், ஐக்கியப்பட மாட்டார், ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு அவர் அதிலிருந்து விலகிச் செல்வதிலே ஆர்வம் காட்டுகிறார் என்பது பொதுவாக சொல்லப்படுகின்ற விடயம். உங்களுடைய விடயத்தின் அடிப்படையிலே சில வழிகள் உங்களுக்கு பதிலளிப்பதில் சங்கடம் இருக்கலாம், ஆனால் இது தேவை என்று நினைக்கிறேன். ஒரு கருத்தாளர்கள் அடிப்படையிலே இந்த இரண்டு தரப்பும் உடன்பாடாதமைக்கு யார் பொறுப்பு, யார் காரணம்? ஒரு வரியில் சொல்வதென்றால் கஜேந்திரகுமார். காரணம் இல்ல, எனக்கு நிறைய தெரியும். கஜேந்திரகுமாரோடு உடன்பாடு வைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் அத்தனை முயற்சிகளுக்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் எந்த காரணமும் வந்து ஒரு புத்திசாலித்தனமான காரணமாகவோ அல்லது தர்க்க ரீதியாக நியாயமான காரணமாகவோ இல்லை. விக்னேஸ்வரன் கொள்கையை விட்டார் என்று சொல்வதற்கும், இன்று பாருங்கள், விக்னேஸ்வரன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், தன்னுடைய விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார். அதிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் இலங்கையிலே நாங்களே ஒரு தனியளவாக தமிழ் மக்களை அங்கீகரித்து சமஸ்தி என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ராஜபக்சர்கள் அண்மையில் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கடும் போக்கான அறிவித்தலின் காரணமாக நாங்கள் சர்வ பொதுஜன வாக்கெடுப்பை கோருகின்றோம் என்று அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதே நேரம் இனப்படுகொலைக்கான பரிகார நீதி வேண்டும் என்றதையும் அவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைய நிலைமையில் என்னை பொறுத்தளவிலே விக்னேஸ்வரன் தான் அதி உச்ச தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார். இரண்டு விடயங்கள் தான் இந்த இலங்கை தீவிலே சாத்தியமான இரண்டு தமிழ் மக்களுக்குரிய தீர்வுக்கு சாத்தியமானது இரண்டு வழிதான். இனப்படுகொலைக்கான பரிகார நீதி என்பதும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கு பொது வாக்கெடுப்பு என்பதும் அதை முன்வைத்திருக்கிறார் தான். இங்கே
எனக்கு விளங்கவில்லை இந்த தேர்தலில் கூட்டணி சேர்வதற்கு எங்கே கொள்கை முரண்பாடு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த இந்த சமஷ்டி என்ற பொருள் விளக்கத்தையே மாற்றுத்தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? அவர்கள் இது மாற்றுகிறார்கள், ஒற்றி ஆட்சி கொண்டுதான் அவர்கள் கொண்டு நகரத்தை முற்படுகிறார்கள், காலத்தை கடத்துகிறார்கள், மீளகம் மீளகம் ஒன்றைத்தான் அவர்கள் சொல்ல முற்படுகிறார்கள் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையிலே இப்பொழுது நீங்கள் அவர் இந்த நடைமுறை சாத்தியமான ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொன்னாலும் கூட அவரை நம்பி களத்தில் இறங்க முடியாது. அவருக்கு சிங்கள குடும்பத்தினுடைய பிணைப்பு இருக்கிறது, அவருக்கு இந்தியாவினுடைய பின்னணி இருக்கிறது, அவருக்கு பக்கத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார், அவர் ஒரு ஆபத்தான மனிதர், அவருக்கும் இந்தியாவினுடைய பின்னணி இருக்கிறது, அவரோட கூட்டணி சேர்ந்தவர்கள் யாரும் நிலையானவர்கள் அல்ல, இது ஒரு காலத்தின் கட்டாயமாக அல்லது தேர்தல் கூட்டாக மட்டுமே சாத்தியப்பட்ட ஒரு விடயம், இது தேர்தலுக்கு பின்னர் உடைந்துவிடும், இது இதே பலர் சொல்லியிருக்கிறார்கள், தேர்தலுக்கு பின்னர் உடைந்துவிடக்கூடிய ஒரு விடயம். அவை இந்த ஒரு தனிநபரை மட்டும் வைத்துக்கொண்டு அதிலும் சில விடயங்களிலே தீர்க்கமாக தீர்மானமாக முடிவெடுப்பதிலே தழும்புகின்ற ஒருவராக அவர் இருக்கிறார், சில வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவதில் எப்பொழுதுமே தயங்குகிறார், இடையூறாக இருக்கிறார், இவ்வாறான ஒருவரை வைத்துக்கொண்டு எவ்வாறு நாங்கள் பயணிக்க முடியும் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இது 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 மிக இலகுவான விடயம் முதன். இதுக்கெல்லாம் சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னன்னு சொன்னால், தேர்தலுக்கு பிறகு நீங்கள் உடையலாம், ஒன்றாக இருக்கலாம், அங்கே ஒன்று நீங்கள் உடைவதாலும் அங்கே ஒன்றும் செய்ய போவதில்லை, ஒன்றாக இருப்பதாலும் அங்கே ஒன்றும் சாதித்து விட போவதில்லை. தமிழ் மக்களினுடைய பிரச்சனையிலே இந்தியா தலையிடாமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகையால் இந்த இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவினுடைய ஆள் என்று சொல்வதும், இந்தியாவினுடைய தலையீடு இல்லாமல் இலங்கை தீவில் எதையுமே யாரும் செய்துவிட முடியாது. இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியாவினுடைய தலையீடு தான் சவாலாக இருக்கிறது. இப்பொழுது 13வது திருத்த சட்டத்தை நீக்குவதற்கு ராஜபக்சர்கள் முயற்சி எடுத்தால் நீங்கள் யாரிடம் போய் சொல்ல வேண்டும்? இந்தியாவிடம் தானே போய் சொல்ல வேண்டும். இந்தியா தொடர்பாக எங்களுக்கு பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது உதயன். தமிழ் மக்களுக்கு கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது, நாங்கள் அதை பலமுறை பேசி இருக்கிறோம். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளத்தான இந்தியாவினுடைய ஆள் என்று சொல்வது வந்து என்ன பொறுத்தளவு ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான கதை தான் இது. அதை தாண்டி ஒரு 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 ஆளுமையுள்ள தலைமைத்துவத்துக்கு அழகான வார்த்தைகள் கிடையாது. அதிலே உள்ள இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் நான் அவர்கள் தரப்பிலிருந்து இந்த தேர்தல் ஒட்டியதாக செய்த செவிகளின் அடிப்படையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி சார்பாக தேர்தலை போட்டியிடுகின்றவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலேயும் அவர்கள் இவர் மீது எந்த விதமான நம்பிக்கையும் கொண்டிருக்கவில்லை என்பதை மீளும் ஆணித்தனமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். எதிர்காலத்திலும் கூட அவர்கள் நம்ப மாட்டோம் என்பதைத்தான் பிரதிபலித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பி டீமாக அல்லது இன்னொரு நிழல் அணியாகத்தான் இன்னமும் சிவி விக்னேஸ்வரன் செய்யப்படுகிறார் என்பதை சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்களாக அல்லது உள்மனதிலே அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இது இதை முதல் கேள்விக்கும் இதுக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன் உதயன். ஒரு தேர்தல் அரசியலிலே வியூகம் என்பது மிக முக்கியமானது. நான் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு முன்னணி உறுப்பினர் ஒருவருக்கு நான் 2-3 நாட்களுக்கு முதல் தொலைபேசி ஊடாக கூறியிருந்தேன். என்றால் தேர்தல் அரசியலில் வியூகம் என்பது மிக முக்கியமானது, யதார்த்தம் என்பது முக்கியமானது. யதார்த்தத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக முழு மக்களும் போய் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களித்து விட்டு போவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் என்னை பொறுத்தளவிலே ஒரு ஒரு ஆசனம் எழுப்பதற்குரிய வாய்ப்புகள் கூட இல்லை. முதலாவது நீங்கள் ஒரு ஒரு பலமான கட்சி, பலமான தலைமைத்துவம் என்று சொன்னால் நீங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேணும். எதிரியினுடைய மக்களுடைய பலம் பலவீனங்களை சரியாக கணிப்பிட வேண்டும். அடிப்படையிலே இந்த கணிப்பிட்டிலேயே தவறு இருக்கிறது என்று சொல்கிறேன். அதை தாண்டி இது என்னை பொறுத்தளவிலே இதுதான் தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசியலமைப்புக்குள் நடக்கின்ற கடைசி தேர்தல். இந்த தேர்தலிலே நீங்கள் ஒரு பேச்சுக்கு நாடாளுமன்றம் உங்களால் செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கொள்கை என்று சொல்லிக்கொண்டு பேசுவதால் அதற்கு பிறகு என்னத்தை செய்ய போகிறீர்கள் என்று யோசிக்க வேண்டும். எல்லோருக்கும் புரிவுகின்ற வகையிலே பார்ப்போம். அவர்கள் இலகுவாக சொல்வதாக இருந்தால் காகித ஊழத்தை நம்பி நாங்கள் கடலில் இறங்க மாட்டோம் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற ஒரு விடயம். இவர்களை நம்பி நாங்கள் அதில் ஏறி தாழ்ந்து போவதை விட நாங்கள் கரையிலேயே நின்று விடுகிறோம், குறைந்தபட்சம் நாங்கள் எங்களை தக்க வைத்துக் கொள்வோம் என்பதுதான் அவர்களுடைய கணிப்பீடாக இருக்கிறது. சரி, நான் இதை ஒரு உதாரணத்து கூட விளக்கிக் கொள்கிறேன்.
காகித ஓடமாகவே இருக்கலாம். அது 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 சம்பந்தமாக நாங்கள் இங்கே அறுதியிட்டு என்னை பொறுத்தளவிலே எந்த ஒரு அரசியல்வாதி வாதிக்கும் நான் ஒரு ஒரு ஆதரவாளனாகவோ அல்லது தொடர்ந்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலேயே காலம் முழுப்ப இருப்பார் என்று நாங்கள் சொல்வதற்கு வரலாற்றில் எந்த தடயமும் கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உலகம் முழுக்க பொது நிபந்தனை தான். ஆகையால் நாங்கள் அரசியல்வாதிகளுக்காக அவர்களுடைய வாக்குறுதிகளுக்காக அல்லது அவர்களுக்கு அவர்களுக்காக நாங்கள் நெஞ்சில் அடித்து சத்தியம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் எல்லோரும் மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிகழ்காலத்தை பயன்படுத்துவதும் அல்லது ஒரு ஒரு பொது நோக்கத்தை நோக்கி எல்லோரையும் நெருக்கடி கொடுப்பதும் என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே நீங்கள் இப்ப இவ்வாறு எடுத்துக்கொள்ளுங்கள். திருவோணமலையிலே நான் கூறியிருந்தேன், ஒப்பீட்டளவில் இன்றைய நிலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முன்னிலையில் நிற்கிறது, மற்றவர்கள் அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இரண்டு பேரும் சேர்ந்து பலமாக அணியை உருவாக்கி இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே இவர்கள் வெல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று பேசுகிறார்கள். அப்படி பார்த்தால் உங்களுக்கு ஒரு ஒரு ஆசனம் உங்களுக்கு அதிகமாக வருகிறது உங்கள் கூட்டணிக்கு. அவ்வாறு நீங்கள் ஒரு ஆசனத்தை அதிகமாக எடுப்பதனூடாக நீங்கள் நாடாளுமன்றத்திலே உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இரண்டு வருடம் ஒருவரும் வந்து அதை பங்கு போட்டுக் கொள்ளலாம். இதிலே காகித ஓடமாக இருந்தால் என்ன ஓடமாக இருந்தால் என்ன, நீங்கள் தெளிவாக உங்களுடைய கட்சியை வரையறுத்திருக்கிறீர்கள், கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு இது பலமாகத்தான் அமையுமே தவிர நீங்கள் மக்களினுடைய பிரதிநிதித்துவம் இழந்து போகக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியை சேர்ந்து விட்டோம் என்று மக்களுக்கு அறிவித்து விட்டால் அங்கே யாருமே எதுவும் நினைத்து விட போவதில்லை. இதுல எந்த சிக்கலும் இல்லையே, இது ஒரு பொருத்தமான காரணம் இல்ல உதய. அப்படியானால் நாங்கள் கொள்கை கோட்பாட்டிலே உறுதியாக இருக்கிறோம் என்று மிகவும் இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டோடு அவர்கள் இருப்பதுக்குரிய காரணம் என்ன? தேசம் இறைமை என்ற விடயத்தில் எந்த விதத்திலும் நாங்கள் விட்டுக்கொடுப்பை செய்ய மாட்டோம், அதுக்கு மாற்றுடான தெரிவுகளுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். அண்மையிலே இந்த யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைத்த அந்த கட்சிகளுடைய உடன்பாட்டிலும் கூட அந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றொரு விடயம் சார்ந்து அவர்கள் அந்த ஒரு காரணத்துக்காக விலகிச் செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது. அப்படி அவர்கள் அந்த உறுதியோடு இருப்பதற்குரிய காரணம் என்ன? ஏன் அதை கடந்து என்ன காரணம் அவர்கள் இவ்வாறு ஐக்கியப்படாமல் போவதற்கு நினைக்கிறீர்கள்? நான் இப்பொழுது இது சம்பந்தமாக உண்மையா உதயன் எங்களுடைய கருத்துக்கள் நான் இதிலே தெளிவாக உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்ல முடியும் உதயன். என்று சொன்னால் நான் தமிழ் மக்களினுடைய இந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய பலவீனங்களை மதிப்பீடு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, அதற்கு சரியான முறையான விமர்சனங்களை வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த கடந்த 11 வருடங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டிருக்கின்ற மூலோபாய தவறுகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டிருக்கின்ற தவறான அணுகுமுறைகளையும் முறையாக விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. அந்த விமர்சனங்களூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரி, தமிழரசு கட்சியையும் சரி, அவர்களுடைய ஜனநாயகத்துக்கு அல்லது தமிழ் தேசியத்தினுடைய ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான பங்களிப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகையால் தான் தேர்தலுக்கு முதல் நான் குறிப்பாக கஜேந்திரகுமார் தொடர்பாக நான் அதிகம் பேசுவதற்கு விரும்பவில்லை. தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக பேசுவேன் என்றால் நான் தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் நிறைய பேரோடு ஒரு ஒரு கூட்டு முன்னணி உருவாக்க வேண்டும் என்ற விடயத்துக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆகையால் தேர்தலுக்கு முன்னர் எங்களுடைய பேச்சு அவர்களுடைய முயற்சியிலோ என்ன, நிறைய இளைஞர்கள் நிறைய கடினமாக வேலை செய்கிறார்கள், அவர்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பேச்சுகள் பலவீனமாக அமைந்து விடக்கூடாது என்றால் நான் தேர்தலுக்கு முன்னால் இதில் அதிகம் பேச விரும்பவில்லை. சரி, சரி, சி வி விக்னேஸ்வரன் அவர்களை பொறுத்தவரையிலே இந்த ஐக்கியத்தை உருவாக்குவதில் அவர் வேறு மாற்று வழிகளில் நாடியிருக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதனை விட இவருடைய கோரிக்கைகளை ஏற்று அல்லது விட்டுக் கொடுப்புகளை செய்து ஏதாவது செய்திருக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? என்னை பொறுத்தளவிலே எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. அங்கே சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுவதுதான், அங்கே கஜேந்திரகுமார் அவ்வாறு ஒன்றிணைவது என்று சொன்னால் சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுவதுதான் அவர்களுடைய நிபந்தனையாக இருந்தது. ஆகையால் அதுதான் இறுதியாக அந்த ஒன்று சேர முடியாமைக்குரிய காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாட்டை பார்ப்போம். இந்த நாங்கள் பேசிய விடயங்களை மையமாக வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு களம் காணப்போகிறது. அவர்களுடைய சில உறுப்பினர்கள் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல தங்களுடைய இந்த வலையமைப்புகள் ஊடாக மிக சிறப்பான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். அதிலும் ஆசனங்களின் அடிப்படையிலே அவர்களுக்கு கூடுதல் ஆசனங்கள் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு August 5 பின்னர் தமிழ் தேசிய அரசிலே எவ்வாறான வகை பாகத்தை கொண்டிருக்கும், அவர்களால் இதனை சாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய தலைமை பொறுப்பில் இருந்து
சரியாக செயல்படாமல் தன்னுடைய தலைமை பாத்திரத்தை சரியாக வகிக்கவில்லை என்ற பிரதான குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். உதயன், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய தலைமை பாத்திரத்தை சரியாக வகித்திருக்கும் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் பற்றி நாங்கள் என்று பேசிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடையது, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இயங்க மையமாக தமிழரசு கட்சி இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய இயக்க விசையாக சுமந்திரன் தான் இருக்கிறார். இது வெளிப்படையான உண்மை. கேள்விகளுக்கு ஆதாரம் காட்டுகள் என்று கேட்க முடியும், அப்படி இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் அங்கே எந்த விதமான ஜனநாயக சூழலும் இல்லை. இது ஒரு சர்வாதிகாரம் தான் நடக்கிறது தமிழரசு கட்சியிலே. அதனூடாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்று கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் அடிப்படையிலே இங்க எங்கே சிக்கல் வருகிறது என்று சொன்னால், உதயன், தமிழ் மக்களை, நான் ஒரு காணொலி கூட வெளியிட்டு இருந்தேன், தமிழ் மக்களை தேசிய தமிழ் தேசியமாக இணைப்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வி கண்டிருக்கிறது. தமிழ் மக்களை தமிழ் தேசியமாக இணைப்பதில் விட்ட தவறுதான் என்று தேர்தல்களிலே சாதி பிரச்சனைகளும் பிரதேச பிரச்சனைகளும் மத பிரச்சனைகளும் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக அல்லது வாக்கு எண்ணிக்கையை தீர்மானிக்கின்ற விடயமாக மாறி இருக்கிறது. இது எந்த வகையிலேயுமே ஆரோக்கியமானதில்லை. இது எந்த வகையிலேயுமே ஜனநாயகத்துக்கும் ஆரோக்கியம் கிடையாது, தேசியத்துக்கும் ஆரோக்கியம் கிடையாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில குறிப்பாக சுமந்திரன் வெளிப்படையாக சொல்லலாம், தமிழ் தேசிய நீக்கம் செய்வதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே சுமந்திரன் ஒரு 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 ஜனநாயக தன்மையுடன் இயங்கி தமிழ் மக்களை ஒரு தமிழ் தேசிய சக்தியாக திரட்டுவதற்கு தன்னுடைய அறிவையும் ஆளுமையையும் பயன்படுத்தி இருப்பார் என்று சொன்னால் இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. ஆனால் நீங்கள் சுமந்திரன் துறவாக குறிப்பிடுகின்ற பொழுது ஏற்கனவே நீங்கள் சுட்டு சென்ற விடயம் துறமாக கவனிக்கலாம். நீங்கள் வடக்கிலே அங்கஜன் ராமநாதன் எம்ஏ சுமந்திரன் இரண்டு பேரும் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதில் நான் கேட்பது, எம்ஏ சுமந்திரன் அவர்களுடைய பிரச்சாரம் பாணி தொடர்பில், அவருடைய அந்த வலையமைப்பினுடைய செயற்பாடு தொடர்பில் உங்களுடைய கருத்துக்குரிய காரணம் என்ன? நீங்கள் அவ்வாறு சொல்வதற்குரிய காரணம் என்ன? நான் உங்களுக்கு நான் சொல்வதில் உடன்பாடு இல்லாவிட்டால், உதயன், உங்களுக்கு யாழ் மாவட்டத்திலேயோ அல்லது குறிப்பிட்ட சில இடங்கள்லயோ, ஏனென்றால் யாழ் மாவட்டத்திலே தான் இந்த விடயம் அதிகமா நடக்கிறது. நான் அந்த சுமந்திரனுடைய வாக்கு வங்கி விடயம் சம்பந்தமாக தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அதோட தான் கேட்டிருக்கிறீர்கள். யாழ் மாவட்டத்திலே ஒரு இளைஞர், ஒரு குறிப்பிட்ட பிரதேச சபையினுடைய உறுப்பினர், அந்த இளைஞர் வந்து ஒரு சட்டவாளராக இருக்கிறார். அந்த சட்டவாளர் நேரடியாக சுமந்திரனுடைய மாணவனாக இருக்கிறார். அவருக்கு தன்னுடைய எதிர்கால பதவி உயர்வு, தன்னுடைய எதிர்கால தொழில் வாய்ப்பு தொடர்பாக சுமந்திரனுடைய தேவை இருக்கிறது. ஆகையால் அவர் அதனுடைய ஒரு இணக்கப்பாட்டோடு இருக்கிறார். அவருடாக ஒரு சாதாரணமாக சாதாரண ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசி வந்த ஒரு 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 எனக்கு தெரிந்த ஒரு இளைஞர், ஒரு ஒரு பிரதேச சபை தான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். இளைஞர் தீவிரமான நிலைப்பாட்டை, விக்னேஸ்வரன் மீது தீவிரமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார். அதை கவனித்தேன். அதிலே ஒரு 90 மேற்பட்டவை போய் உண்மை கிடையாது. அப்பொழுது நான் அவருடைய நண்பரை அழைத்து கேட்டிருந்தேன், இவர் என்ன காரணத்துக்காக இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் சொன்னார், அந்த பிரதேச சபை உறுப்பினர் ஊடாக இவர் ஒரு கழகத்தினுடைய தலைவர் அல்ல, உறுப்பினர். இவர் இவருடைய கழகத்துக்கு இந்த 2 பெருமளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் அவர்கள் அந்த நிதிக்கான நன்றி கடனாக சில வேலை திட்டங்கள் செய்கிறார்கள். நீங்கள் இதிலே நான் சொல்வதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும், நான் இங்கே எதுவுமே விருப்பு வெறுப்புகள் என்பால் சொல்லவில்லை, எதுவுமே நான் பொய்யாக சொல்லவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வசம் இருக்கின்ற பிரதேச சபைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அணுகுங்கள். அந்த பிரதேச சபைகளில் உள்ள விளையாட்டுக் கழகங்களுக்கு இந்த 4 எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கணிப்பை செய்து பாருங்கள், உங்களுக்கு மலைப்பாக இருக்கும். $1 million கணக்கான நிதிகள் பரிமாறப்படுகிறது. இவை எங்கிருந்து வருகிறது? இவ்வாறுதான் சுமந்திரனுடைய வாக்கு சேர்க்கின்ற அரசியல் செய்து கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. இதற்கு ஜனநாயக விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்பொழுது இந்த விடயத்துக்கு நிச்சயமாக எல்லாம் வதந்தி என்ற ஒரு உங்களுக்கு மட்டுமல்ல, இங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்காவிட்டால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபையை அணுங்கள். அந்த பிரதேச சபைக்கு உள்ள கழகங்களை அணுங்கள். அந்த கழகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிதிகளை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். ஆனால் அந்த விவரங்களை அவர்கள் வெளிப்படை தன்மையோடு பகிருவார்களா என்று தெரியவில்லை. அதன் பின்னர் அவர்கள் வெளிப்படையாக கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் உங்களுக்கு தெரிந்த அந்த கழகத்தினுடைய உறுப்பினர் உங்களுக்கு சொல்வார் தானே, எங்களுக்கு 1,000,000 நிதி வந்திருக்கு. சரி, இப்பொழுது நிறைவான விடயம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஜதார்த்தத்தின் அடிப்படையில் தான், கலை ஜதார்த்தத்தின் அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும், தங்களுக்கான பிறந்தைகளை தெரிவு செய்ய வேண்டும்.
தமிழ் மக்கள் எவ்வாறு தங்களுக்கான அந்த பிறந்தைகளை தேர்வு செய்வது என்றால் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், மூன்று வேட்பாளர்களுக்கு விருப்பு வாக்களை அளிக்க வேண்டும், அவை அவர்கள் வாக்காளர்களாக என்ன செய்ய வேண்டும்? தமிழ் மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்கிறது உதயன். நான் இந்த இடத்துல ஒரு 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 நிலைப்பாடு தெளிவாக சொல்ல முடியும். தீர்ப்பாயங்களிலே இனப்படுகொலை, இரண்டு தீர்ப்பாயங்களிலே இனப்படுகொலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய அடுத்த கட்ட அரசியல் முயற்சி இனப்படுகொலை என்பதனூடாகவும் பொதுவாக அதன் கூடாக பரிகார ரீதியாக பொது வாக்கெடுப்பு என்பதுதான் தமிழ் மக்களுக்கு சாத்தியமான அடுத்த கட்ட அரசியல் முயற்சி. இது மிகவும் தெளிவான விடயம். ஆகையால் இந்த தீர்ப்பாயங்களினூடாக மேலும் மேலும் வெளிநாடுகளிலே பல தீர்ப்பாயங்கள் செய்யப்பட வேண்டும். அதனூடாக ஒவ்வொரு நாடுகளுடைய நாடாளுமன்றங்களிலும் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நிறைவேற்றுகின்றதை தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழர்கள் குறிப்பாக செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு தீர்மானங்கள் மிக முக்கியம். என 7 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுகின்ற ஜனநாயக கட்டமைப்பிலே இனப்படுகொலை தீர்மானங்கள் 2 முறை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணத்திலே வடமாகாண சபையிலே, அதுவும் இலங்கைக்குள்ளே நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை தீர்மானம் என்பது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது, மிக முக்கியமானது. ஆகையால் அந்த இனப்படுகொலை தீர்மானத்துக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். எந்த கட்சி அந்த தேர்தலிலே எந்த கட்சி தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இனப்படுகொலைக்கான பரிகார நீதி வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த கட்சி, எந்த கட்சி தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கு சர்வதேச கண்காணிப்பிலே பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்கிறதோ அந்த கட்சிக்கு தான் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும். இதை தாண்டி தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக வாக்களிப்பார்களா இருந்தது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான கடைசி தேர்தல் இதுதான் இலங்கை அரசியல் யாப்புக்குள்ளே. அதற்கு பிறகு தேர்தலும் இருக்க போவதில்லை, தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு அங்கே தமிழ் மக்களும் இருக்க போவதில்லை. ஆகையால் இந்த கடைசி வாய்ப்பை சர்வதேசத்துக்கு இனப்படுகொலைக்கான பரிகார நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே நேரம் எங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எந்த கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே விஞ்ஞாபனம் முன்வைக்கிறதோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை 3 கட்சிகளும் வாக்களிப்பு அதை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால் உதயன், இதிலே நீங்கள் விரும்பியவருக்கு வாக்களியுங்கள் என்று என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னால் அது சர்வதேசம் கவனிக்கும். 3 கட்சிகளுமே இந்த கோரிக்கையை வைத்திருப்பதால் சர்வதேசத்துக்கு அது சாதகமாக இருக்கு. 3 கட்சிகளுமே இனப்படுகொலைக்கான பரிகார நீதி வேணும் என்று சொல்லி இருக்கிறார்கள், இனப்படுகொலைக்கு சர்வதேச வாக்கெடுப்பு வேணும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அரசியல் தீர்வாக. ஆகையால் இங்கே யார் யாருக்கு வாக்கு போனது என்பதை அவர்கள் பெரிதாக கவனிக்க மாட்டார்கள். தமிழ் மக்கள் ஒரு ஆணையை வழங்கி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் அவர்களால். அதை தாண்டி இனப்படுகொலை தீர்மானத்துக்கும் இனப்படுகொலைக்கான பரிகார நீதிக்கும் தவிர்த்து பொது வாக்கெடுப்புக்கான தேசிய விஞ்ஞாபனத்தையும் தவிர்த்து தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் தங்கள் தலையிலே தாங்களே மண்ணளி போடுறவே இல்லதானது. அது மிகவும் தெளிவான விடயம். இதிலே ஒன்று மொழித்து மறைத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை உதயம். சரி, நன்றி இந்திரன், ரவீந்திரன் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் சமகாலம் தொடர்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு இதுவும் ஒரு காலத்தினுடைய பதிவாக இருக்கும் என்று நம்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலே தேர்தலுக்கு முன்னரும் பேசலாம் என்று நம்புகிறோம். நிச்சயமாக நாங்கள் தேர்தலுக்கு பின்னர் இந்த கடன் நிலவரம் எவ்வாறு மாற்றம் அடையப் போகிறது என்பதை மையமாக வைத்து தொடர்ச்சியாக இனிய விடயங்கள் சார்ந்தும் பேசவிருக்கிறோம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்றி, மீண்டும் பேசுவோம். வணக்கம். நன்றி உதயன். நன்றி நேர்ல. நன்றி, வணக்கம்.